சென்னை திருவற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்த இடத்தில் இடிபாடுகளை அகற்றும் போது சிக்கிய நகைகள் மற்றும் பணம் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. திருவற்றியூர் அருவாக்குளம் பகுதியில் குடிசை மாற்று வாரியம் இடிந்து விழுந்த இடத்தில் தீயணைப்புத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் 5வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது 3வது தளத்தில் இருந்த வீட்டு இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 5 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை மாநகராட்சி ஊழியர்கள் அதன் உரிமையாளர் சாந்தியிடம் வழங்கினர். அதேபோல இடிபாடுகளை அகற்றும் போது மேலும் சிலரது நகைகள் மற்றும் பணம் திரும்ப கிடைத்தன. அதே நேரத்தில் இடிந்த வீட்டில் வசித்து வந்த 90 வயது மூதாட்டி ஒருவர் அப்பளம் விற்று சேர்த்து வைத்திருந்த 19,500 ரூபாயை காணவில்லை என்று ஆதங்கப்பட்டார். 19,500 ரூபாய் 2 டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன் சார். 1 டப்பாவில் 10,000, குழந்தைங்களுக்கு சோறு கொடுக்குற டப்பாவில் 1 டப்பாவில் எண்ணெய் ஊற்றுற பாட்டில போட்டு பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி உள்ள வச்சிருந்தேன் சார். 500 ரூபாய் எடுத்துக்கினேன். 9,500 ரூபாய் 1 டப்பாவிலையும், 10,000 ஒரு டப்பாவிலையும். 22 ஆண்டுகளாக அங்கு வசித்து வரும் மூதாட்டி முதியோர் உதவித்தொகை மற்றும் அப்பளம் விற்று அந்த பணத்தை சேமித்து வைத்திருந்ததாகவும் அதை மீட்டுக் கொடுக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.